சுற்றுலா தலத்திற்கு வருகை தந்திருந்த இளைஞர் மற்றும் பதினேழு வயது பெண்ணை மிரட்டி அவரிடம் தவறான முறையில் நடந்திருக்கிறார்கள் இங்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற போது காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார் அது உண்மை அல்ல திருச்சி மாவட்டம் ஜியபுரம் காவல் நிலையம் சரகம் முக்கம்பு சுற்றுலா தலத்திற்கு ஜியபுரம் காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார் நவல்பட்டு காவல்நிலைய காவலர் பிரசாத் திருவள்ளம்பூர் பகுதி நெடுஞ்சாலை ரோந்து பணியில் பணிபுரிந்து வரும் சங்கர் ராஜபாண்டியன் ஆகியோர் அனுமதியோ விடுப்போ பெறாமலும் உயர் அதிகாரிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமலும் ஜியபுரம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரிந்து பல நாட்களாக பணிக்கு வராமலிருந்த காவலர் சித்தார்த்தன் என்பவருடன் இணைந்து சென்று சுற்றுலாத்தலத்திற்கு வருகை தந்திருந்த இளைஞர் மற்றும் பதினேழு வயது பெண்ணை மிரட்டி அந்த இளைஞரை தாக்கி விரட்டி அனுப்பிவிட்டு உடனிருந்த பெண்ணை அந்த காவலர்கள் தாங்கள் வந்திருந்த தனியார் காரில் ஏற்றி அவரிடம் தவறான முறையில் நடந்திருக்கிறார்கள் பின்னர் அந்த பெண் சத்தம் போட்டதால் அவரை காரிலிருந்து இறக்கிவிட்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து அந்த பெண் மற்றும் அவருடன் வந்த இளைஞர் இருவரும் முக்கம்பு புறக்காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததன் பேரில் அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக விடத்திற்கு சென்று அந்த காவலர்களை விசாரித்தபோது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை இங்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார் அது உண்மை அல்ல அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தவுடன் அந்த காவல்நிலைய எஸ்ஐ உடனடியாக எஸ்பியிடம் தொடர்பு கொண்டு அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அளவில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் மற்றும் மூன்று காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் ஜியபுரம் காவல் நிலையத்திற்கு காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உதவி ஆய்வாளர் மற்றும் மூன்று காவலர்கள் அன்றே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் குற்றம் காவலர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகளின் கீழ் துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவில் இதில் விசாரணை முடிக்கப்பட்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் குறிப்பாக பாலியல் வன்முறையில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறார்